श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्देः वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् இப்பொழுது நான் ஸ்ரீமத் பாகவதத்தில் 9வது ஸ்கந்தத்தில் பரசுராம சரித்திரத்தை நாம் பார்த்தோம். பரசுராம சரித்திரத்திலையும் பல விசேஷங்கள் உள்ளன. அதுலேயும் பிதிருவாக்கிய பரிபாலனன்றது பிரதானமான ஒரு விஷயம். அது எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். அம்சாவதாரமாக எம்பெருமானுடைய அம்சாவதாரமாக பரசுராம அவதாரம் ஏற்பட்டதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதுக்கு அப்புறமா இந்த 9வது அத்தியாயத்தில் யயாதியினுடைய விருத்தாந்தத்தை பார்க்க போகிறோம். நம்போ இதில் இந்த வம்சத்தில் இருக்கிறவாள் எல்லாம் பற்றி சொல்லிட்டு யயாதிக்கு ஐந்து புத்திரர்கள். அந்த ஐந்து புத்திரர்களில் கடைசி புத்திரன் புரு என்பவன். அந்த புருவனுடைய ஒரு உத்தமோத்தமமான ஒரு குணத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இது நாம் இதில் யயாதின்றவ யாருன்னு கேட்டோம்னாக்கா, இந்த ஐலனுடைய மூத்த குமாரன் ஆயு என்பவன் அவளுக்கு க்ஷத்ரவிருத்தன் முதலிய நாலு பசங்க வம்சம் வந்தது. அவளுடைய வம்சத்தை 17வது அத்தியாயத்தில் விஸ்தாரமாக சொல்லி சொன்னார். சங்கிருதி சசித ஜயா க்ஷத்ர தர்மா மகாரதா க்ஷத்ரவிருத்தான்வயா பூபாக சிருணு வம்சம் வம்சம் ச நாகுஷாத்துன்னு நகுஷனுடைய வம்சத்தை சொல்லி சொல்கிறார். யதி யயாதிஹி சஞ்ஞாதிஹி அயாதிஹி வியதிஹி கிருதிஹி, இப்படி ஆறு பேர் அந்த நகுஷனுடைய குழந்தைகள். அவளுக்கு ஆறு புத்திராள் இருந்தா. ராஜ்யம் நைச்சத்யதிஹி பித்ரா தத்தம் தத் பரிணாமவிதே யத்ர பிரவிஷ்டா புருஷா ஆத்மானம் நாவபுத்தியதே. அதில் யதீன்றவ முதல் குழந்தை. நகுஷனை பற்றி தெரியும். நகுஷன்றவ இந்திர பதவியை அடைந்தவர். ஆனாலும் தன்னுடைய ஒரு தவறான எண்ணங்கள்னால இந்திரலோகத்தில் இருக்கச்சே இந்திரன் இல்லாத சமயத்தில் இந்திராணியின் இடத்துல ஆசைப்பட்டார். அதனால் அதே மாதிரி பாகவத அபிச்சாரம் பட்டார். அதனால் அகஸ்தியர் முதலானவர்களாக சபிக்கப்பட்டவராக ஆயிட்டார் நகுஷன்றவர். எவ்வளோ தர்ம காரியம் பண்ணியிருந்தா கூட பாகவதாபச்சாரம் கணக்கு நாம் பட்டோம்னாக்க அது எல்லாத்தையும் மொத்தத்தையும் முழுங்கி போயிடும். நாம் இப்போ எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தோமோ அத்தனை புண்ணியத்தையும் முழுங்கி கடைசியில் அந்த பாப்பந்தான் மிச்சமே தவிர வேற ஒன்றும் நிற்காது. இதில் என்னென்ன நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். புண்ணியமும் பாப்பமும் இண்டிபெண்ட்டாக இருக்கும், தனித்தனியாக இருந்துட்டு இருக்கும். புண்ணியத்துக்கு உண்டான பலன் வேற, பாபத்துக்கு உண்டான பலன்றது வேற. புண்ணியத்துக்கு உண்டான பலனை அனுபவிக்கிறவனும் பாபத்துக்கு உண்டான பலனை அனுபவிச்சு தான் ஆகணும். இது ரெண்டும் நல்லிஃபை ஆகாது. அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்து அதில் மைனஸு குறைஞ்சி போய் ப்ளஸ்ஸும் மாத்திரம் நிற்கும்ன்றதெல்லாம் கிடையாது. பாபம் பண்ணால் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அது எப்பேற்பட்டவாளுக்கும் அது மீற முடியாத ஒரு விஷயம் அது. இப்போ அந்த பிதாவா இருந்திருக்கிறவர் நகுஷன் ராஜ்யத்தை யதின்றவருக்கு பெரிய பிள்ளைக்கு கொடுக்குற. கொடுத்த உடனே அந்த பெரிய பிள்ளை சொல்ற, ராஜ்யம் நைச்சத்யதி பித்ரா தத்தம் தத் பரிணாமவிது யத்ர பிரவிஷ்டா புருஷா ஆத்மானம் நாவபுத்தியதே.
இது ஏதோ ராஜ்யம்ன்றது யாரோ கொடுக்கல அப்பா கொடுக்கிறேன் அப்பாவும் ஜேஷ்டபுத்திரனாக இருந்திருக்கிற யதிக்கு அப்பா நீ இந்த ராஜ்யத்தை நீ வந்து ஆளணும் என்ன கொடுக்கிறேன் அப்படி கொடுத்தா கூட அந்த யதி அதை வாணான்னு சொல்லிட்டேறான் ராஜ்ய சாசனம்ன்றதுல போயிட்டோம்னாக்க மேல மேல இந்த லோகத்துல இருக்கக்கூடிய போகத்தை அனுபவிக்கிறது இப்படிதான் நம்ம புத்தி போகும் எனக்கு ராஜ்ய சாசனமும் வாணாம் எதுவும் வாணாம் நான் ஆத்ம விஷயத்துல ஈடுபட்டவனாக நான் இருந்துருக்கேன் இப்படி ராஜ்ய சாசனம் பண்ணிட்டு தர்ம மார்க்கத்துல ராஜ்ய சாசனம் பண்ணினா கூட அந்த ஆத்ம விஷயத்துல ஈடுபாடுன்றது குறைவா போயிடும் ஆகையால எனக்கு இந்த ராஜ்ய சாசனம் வாண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாளாம் பிதரி பிரம்சிதே ஸ்தானதே இந்திராண்யா தர்ஷணா த்விஜை பிராபிதே ஜெகரத்வம் வை யயாதிஹி அபவன் ரிபஹா ராஜாவுக்கும் நகுஷருக்கும் ஒரு சாபம் வந்துடுத்து சாபம் வந்ததுனால சர்ப்ப சர்ப்பான்னு சொல்லி சொல்றதுனால சர்ப்பமாக ஒரு மலப்பாம்பாக ஆயிட்டா இப்ப ராஜ்யம் ராஜா இல்லாத இருக்க முடியாது ஆனா ஜேஷ்டபுத்திரனாக இருக்கிற யதியோ நான் வந்து ஆத்ம ஜானத்துல தான் நான் ஈடுபட்டவனாக இருந்துருக்கேன் தவிர லௌகிக்க விஷயத்துல ராஜ்ய சாசனாதிகள்ல நான் ஈடுபடல எனக்கு வாண்டான்னு சொல்லிட்டார் அவர் அடுத்தது வேற வழி இல்லை யயாதி தான் ராஜ்ய சாசனம் பண்றவராக ஆயிட்டார் சதசிரேஷ்வாதி சதிருஷம் பிராத்தனே भ्राता यवीयतः कृतदारो जुगोपोर्याम कार्यस्य वृषपर्वणः இப்போ அவருடைய மீதி நாலு பேருக்கும் அந்த ராஜ்யத்துல அந்தந்த பாகத்துல ஒவ்வொரு திக்குல இருக்கிற பாகத்தை அவள ஆள சொல்லிட்டு தாம் வந்து மத்தியம பாகத்துல இருந்துட்டு பெரிய ராஜ்யசாசனம் மொத்த பேருக்குமா தான் ராஜாவாக இருந்தாலும் கூட தன்னுடைய பிராத்தாக்கள் சகோதரர்களுக்கும் அவளுக்கு தேவையான பாகத்துல அவளுக்கும் உண்டான ராஜ்ய பாகத்தை கொடுத்து ராஜ்யத்தை சாசனம் பண்ண சொல்லி சொன்னார் ஆனா இவருக்கு கல்யாணம் யாருண்டா ஆச்சு யயாதிக்குனாக்க பிராமண ஸ்திரீண்ட கல்யாணம் பண்ணிண்ட இது அனுலோமம் பிரதிலோமம் என்பதாக ரெண்டு விதம் அனுலோமம்ன்றது மேல் ஜாத்தியில இருந்துருக்கிறவன் கீழ் ஜாத்தியில இருக்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது பிராமணன் க்ஷத்ரிய ஸ்திரீய கல்யாணம் பண்ணிக்கிறார் ரிஷ்யசிங்கர் வந்து சாந்தாவை கல்யாணம் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிறது இருக்க அது அனுலோமம் பிரதிலோமம்ன்றது அது கொஞ்சம் விலோமம் இழப்பம் அது அதாவது பிராமணாலும் க்ஷத்ரியாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா பிராமண ஸ்திரீ க்ஷத்ரியனை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது அவ்வளவு சிறப்பாக சொல்லப்படவில்லை ஆனா இவருக்கு யயாதிக்கு பிராமண ஸ்திரீய கல்யாணம் பண்ணிட்டு இருக்க இப்போ பரீட்சித் மகாராஜா கேக்குற சாதாரணமா இந்த மாதிரி நடைபெறாது பிராமணாள் வேணா க்ஷத்ரிய ஸ்திரீய கல்யாணம் பண்ணிப்பா ஆனா க்ஷத்ரிய ஸ்திரீய பிராமணாள் பிராமண ஸ்திரீய கத்திரியால் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப குறைவா இருக்க என்ன காரணத்தினால இந்த கத்திரிய ஸ்திரீய இவர் கல்யாணம் யயாதி கல்யாணம் பண்ணிட்டேன்னு கேட்கிறேன் அதுக்கு சுக்கர் சொல்ற ஏகதா தானவேந்திரஸ்ய சர்மிஷ்டா நாம கன்யகா சகி சகஸ்ர சயுக்த குரு பித்ரா ச பாமினி ஒரு சமயத்துல சர்மிஷ்டன்னு ஒரு பொண்ணு அவ அசுரராஜாவனுடைய விஷபர்வான்னு பேரு விஷபர்வாவனுடைய பெண் அவள் அவள் ரொம்ப அழகா இருந்திருப்பள் அவ கல்யாணம் ஆகாதவள் அவள் கன்னிகை அந்த சர்மிஷ்டன் அவ ஒரு இடத்துல தன் தோழிகள் ஒரு 500 பேர் 1000 பேரோட அவ பாட்டுக்கு போயிட்டு இருக்காளாம் சகி சஹஸ்ர சயுக்த குரு புத்ரியா ச பாமினி தேவயானின்னு சுக்கராச்சாரருடைய பொண்ணு அவளும் ராஜாவனுடைய பெண்ணோட கூட அவளும் போறான் எல்லாருமா போறான் அங்க போன ஒரு இடம் ரொம்ப ரமணீயமாக இருந்துருக்கு எல்லா இடத்துலையும் நல்லா புஷ்பிச்சிருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு
அந்த புருஷோத்தம அந்த இடத்துல ஒரு ஒரு கணர் குளம் மாதிரி ஒரு இடம் இருந்திருக்கு தீர்த்த நீர்நிலை அந்த இடத்துல எல்லாரும் தீர்த்தமாடி குளிச்சுண்டு தான் சந்தோஷமா இருக்கணும்னு பாக்குறான் அப்போ அவ குளிக்கச்சே என்ன பண்ணாள்னாக்க அவ உட்கிந்த புடவையெல்லாம் கரமேல எடுத்து வச்சுட்டு அவ அதுல ஜலத்துல இறங்கி தீர்த்தமாடுறா குளிக்கிறான் ताजलाशयमासाद्य कन्याः कमलरोचनाः तीरेण्यस्य दुकुलानि विजह्रुः सिञ्चतीर्मिथः அந்த அந்த கரையில அந்த துணி எல்லாம் வச்சுட்டு இவ எல்லாரும் என்ன பண்றாள்னா ஒத்தர் மேல ஒத்தர் தண்ணியை இறைச்சிண்டு ரொம்ப சந்தோஷமா அங்க குளிச்சுட்டு இருக்கான் இப்படி குளிச்சுட்டே இருக்கச்சே ஆகாச மார்க்கத்துல பாக்கறா பார்த்தாருனாக்க ரிஷபவாகனத்துல சிவபெருமானும் உமாதேவியும் போறலாம் அந்த சிவபெருமான் வரத பார்த்த உடனே பெண்களுக்கு எல்லாம் ஒரு வெக்கமா போயிடுத்து இவ ஜலாசயத்துல குளிக்கிறதுனால ஓடி 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 போய் போற போய் கரமேல வச்சிருக்கிற அந்த அவ புடவைகளை எடுத்து சுத்திக்கிறா ஒவ்வொருத்தர் சுத்திக்கிறா சரசோத்தீரிய வாசாந்தி பரியதுர் பிரேடிதாஸ்ரியா சர்மிஷ்டா ஜானதி வாசா குரு புத்திரா சமவியதி ஸ்வீயம் மத்வா பிரகுபுதா தேவயானீதமப்ரவீத் சர்மிஷ்டையும் ராஜாவனுடைய பொண்ணுதான சர்மிஷ்ட அவளும் பாவம் அங்கேருந்து வர மேல வந்து பாக்குறா அந்த அவசரத்துல ஏதோ ஒரு துணி எடுத்து உடம்புல சுத்திக்கணும்னு சுத்திக்கிறா அவளுக்கு தெரியாது அது தேவயானியினுடைய துணி அது அந்த தேவயானியினுடைய துணின்றது தெரியாத அவ உடம்புல சுத்தின்ட்டான் சுத்தின்ற பிற்பாடு அங்கேருந்து தேவயானி பாக்குறா பார்த்துட்டு கண்ணாமின்னு வெய்ய ஆரம்பிக்கிறா அவ அஹோ நிரீட்சி தாமசியா தாசியா கர்ம ஹியசம் அசாம்பிரதம் இந்த வெய்யறதெல்லாம் கூட சுவாரஸ்யமா இருந்துட்டு இருக்கும் நீ என்ன பண்ணிருக்க நீ அவ யாரு பெரிய ராஜாவுனுடைய ரிஷபர்வனுடைய பொண்ணு அதை கூட பார்க்கல இவ குரு புத்திரின்ற ஒரு கர்மம் இவளுக்கு தேவயானிக்கு அவளை பார்த்து கண்ணா பின்னால வெயிராய்வு அஸ்மத்தாரியம் திருதவதி சுனீவ ஹவிரத்வாரே நான் பிராமணஸ்திரீ குரு பத்னி குருவும் குருவனுடைய பொண்ணு நான் உடுத்துகிற துணியை போய் நீ உடுத்துகிறிய ஒரு யாகத்துல புரோடாசத்தை நாய் சாப்பிடுற மாதிரி தானே நீ இந்த மாதிரி பிராமணனுடைய புடவைய பிராமணஸ்திரீனுடைய புடவைய நீ உடுத்துகிறதுன்னு சொல்லி சொல்ற ஏரிதம் தபசா சிருஷ்டம் முகம் பும்சா பரஸ்யே தாரியதே எய்ரிஹ ஜோதிஹி சிவ பந்தா சதர்சிதாம் பிராமணோ ஸ்ய முகமாசீத் பாஹூரா ஜன்யஃ க்ருதா பிராமணெல்லாம் எம்பெருமானுடைய முகத்திலேருந்து உண்டானவா நாங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோங்க பெருமானுடைய முகத்திலேருந்து உண்டானவா நாங்கெல்லாம் பெரிய தபஸ்வி அப்பேற்பட்ட தபஸ்வியினுடைய பொண்ணு நான் உடுத்துகிற துணியை போய் நீ உற்றுகிறியா தைரிய ஜோதிஹி சிவப்பந்தாஸ்த தரிசிதான்னு சொன்னார் ஜோதி ரூபமான பிரம்மமானது எங்களால தரிக்கப்படுகிறது இப்படி மங்களகரமான வேத மார்க்கன்றது இவ பிராமணால் தான் காண்பிச்சு கொடுக்குறான் அப்படி இருந்துட்டு இருக்கச்சே பகவான் அதி விஸ்வாத்மா பாவன ஸ்ரீநிகேதன எல்லாம் ஸ்ரீக்கும் ஆசிரியபூதமான பரிசுத்தமாகவும் இருந்துட்டு இருக்கிற பகவானும் கூட எங்களை நமஸ்கரித்து பூஜிக்கிற பிராமண மம தெய்வத்தம்னு சொல்லி சொல்ற பிராமணால பெருமாளே பூஜிக்கிறேன்னு எல்லாம் சொல்லி இருந்துருக்கு அப்படி இருக்கச்சே பிராமணவை சர்வா தேவதா வேதமே சொல்றது எல்லா தேவதைகளும் பிராமணால் இடத்துல குடிகொண்டு இருக்காள்னு சொல்லிருக்கு அப்படி இவ்வளவு மிக உயர்ந்த ஒரு ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிற என்னுடைய துணி எடுத்து போய் நீ உடுத்தின்ட்டியானாக்க இது என்ன அயோக்கியத்தனம்னு அவளை வெய்யறா நம்ம புது வேஷ்டி உலத்தி வச்சிருக்கோம் வாசல்ல ஒரு பிச்சைக்காரன் போறான் பிச்சைக்காரன் அவன் தெரிஞ்சோ தெரியாதையோ நம்ம வேஷ்டி எடுத்து அவன் உடுத்திட்டான் உடுத்தின்ற பிற்பாடு அந்த வேஷ்டியை நம்ம மறுபடியும் உடுத்திப்போமா உடுத்திக்க மாட்டோம் அதே மாதிரிதான் இவள் சர்மிஷ்ட உடுத்தின்ற வேஷ்டி அவ என்னதான் புடவாது என்னதான் ராஜகுமாரியா இருந்தா கூட என்னைத்த போய் நீ உடுத்தின்ட்டு அவளை வெய்யறா வெய்யறதோட மாத்திரம் இல்ல அவ இன்னும் என்னென்ன வார்த்தை எல்லாம் சொல்றான் வயம் தத்ராபி பகவான் சிஷ்யோ ஸ்யான பிதாசுரா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ நாங்கெல்லாம் ஆச்சாரிய ஸ்தானத்துல இருந்துட்டு இருக்கிறவா உங்க அப்பாவே ராஜ ஊருக்கு போனா ராஜாவா இருந்துகிட்டோம் என்னை பொறுத்த வரைக்கும்
அவன் சிஷ்யன் தானே அவன் அஸ்மத்தாரியந்திரதவதி சூத்ரம் வேதமிவாசதி நாங்க உடுத்திக்க வேண்டிய நான் உடுத்திக்க வேண்டிய புடவையை நீ போய் உடுத்தினாக்க ஒரு சூத்ரனா இருக்கும் வேதாத்தியனம் பண்ற மாதிரி நீ பண்ணிருக்கிற காரியம் இவ்வளவு இழப்பமா இருக்கு அப்படின்னு கண்ணாமன் அந்த சர்மிஷ்டையை போய் தேவயானி வெயிறாளாம் இது பாக்குறான் இந்த விசவெல்லாம் எல்லாரும் எல்லாம் விசவ கேட்டுக்க மாட்டார் ஏதோ நல்லத்தனமா தெரியாத பண்ணிட்டேன் அது புடவைன்னு எனக்கு தெரியல அவசரம் அந்த சிவபெருமான் புருஷனா இருக்கோ மேல வரே அவ நம்மளை பார்க்க கூடாதுன்றதுக்காக நான் அவசரத்துல எடுத்து சுத்தின்றது தானே தவிர நான் வேணும்ட்டு எல்லாம் உன் புடவைய உடுத்திக்கல அப்படின்னு சொன்னாக்க இந்த பதில் சொல்றது எதையுமே கேட்கிற ஒரு நிலையிலேயே தேவயானி இல்லை சரசரமா வெய்யறா இவளுக்கும் கோபம் வந்துடுத்து சர்மக்கும் கோபம் வந்துடுத்து ருஷா சுசந்தி ஊரங்கேவ தர்ஷிதா தட்டதட்சதா ஒரு பெண் பாம்பு இப்படி நம்ம நடந்து போச்சு வழியில படுத்திருந்தது இருட்டுல தெரியாத பாம்பை காலை விட்டு காலை வச்சு மெரிச்சிட்டோம்னாக்க அதுக்கு ஒரே கோபம் வந்து பொஸ்ன்னு கடிக்க வரும் அந்த மாதிரி சர்மிஷ்டைக்கு அவ்வளவு கோபம் வந்துடுதான் இப்போ என்ன நல்ல நான் வேணும்னு பண்ணல தெரியாத பண்ணிட்டேன்னு சொன்னாலும் கேட்காத திருப்பி திருப்பி நீங்கெல்லாம் என் சிஷியால் தானே எனக்கு என் காலுக்கு நிச்சயம் வந்து சேவிக்கிறவங்க என் காலில் விழறவா தானே உங்க அப்பா எல்லாம் அப்படின்னு எல்லாம் கண்ணாமனான்னு வெய்யறத பார்த்த உடனே இவளுக்கு மனசு தாங்கல ஆத்ம விருத்தம விஜய கத்ததே பகுபிட்சிக்கு என்ன நினைச்சுட்டு இருக்க நான் திருப்பி வெய்யறா அந்த வெய்யறதே ரொம்ப சுவாரஸ்யம் என்ன நினைச்சுட்டு இருக்க நீ உன்னுடைய நிலையை தெரிஞ்சுக்காம நீ சொல்லிட்டு இருக்கீங்க காக்கா சாதம் போட்டாக்கா எப்படி சுத்தி சுத்தி வருமோ எப்ப சாதம் போட போறான்னுட்டு எப்ப சுத்தி சுத்தி வருமோ அந்த மாதிரி தானே உங்க அப்பாவோ நீயோ எல்லாரும் ராஜாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்குங்கோ நாங்க போடுற காக்காக்கு வைக்கிற சாதம் மாதிரி தானே அதை வாங்கிட்டு நீங்க போயிட்டு இருக்குங்கோ அப்ப ஒரு பிட்சுக்கு பிச்சைக்காரனுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவா ஊர்ல அப்பா அப்படி என் திருத்தப்பனா நிச்சயம் அன்ன வைசுதேவம் பண்ணுவேன் அந்த வைசுதேவம் பண்ணச்சு அந்த வைசுதேவம் பண்ணிட்டு அந்த சாதம் வாயுதம்பள்ளியே வாசல் பேக்கல் இதுல காக்காய்க்கு வைக்கிற வழக்கம் அந்த காக்கா அந்த 12 மணில இருந்து 12:30 வரைக்கும் அங்கேயே அந்த பக்கத்துல மரம் இருக்கும் மரத்திலேயே சுத்திட்டு இருக்கும் அதுக்கு எங்கேயோ கரெக்டா தெரிஞ்சிடும் அது அந்த வைசுதேவ பிரசாதம் வச்ச உடனே ஓடி வந்து அது சாப்பிடும் அந்த மாதிரி நீ எங்க அப்பாவை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கவங்க எங்களை சுத்தி வந்துட்டு இருக்கவங்க தானே உங்களுக்குன்னு என்ன இருக்குது உனக்கு அப்படின்னு அவள்கிட்ட சர்மிஷ்ட அந்த தேவயானிய வெயிறாளம் அதோட இல்லாத ராஜகுமாரியாச்ச இவளுக்கே இவ்வளவு கோபம் வந்துன்னா அவளுக்கு எவ்வளவு கோபம் வராது அவளுக்கு என்ன பண்ணா அவ துணியும் எடுத்துட்டு அவ துணியும் இல்லாத அவளை போய் கணத்துல பிடிச்சி தள்ளிட்டு பட்டு போட்டாளாம் போ நீ அல்லாடிங்க கிடப்போ அப்படின்னு சொல்லிட்டு சர்மிஷ்டா பிராட்சிபத்மே வாச ஆதாய மன்யுனா தேவயானி பிடிச்சி கணத்துல தள்ளிவிட்டு நீ இப்போ என்ன வேணா பண்ணிக்கப்போன்னு பட்டு போயிட்டாளாம் தஸ்யாம் கதாயாம் சுகிருகம் யயாதிகி மிருகயாம் சரண் பிராப்தம் எதிர்ச்சய கூப்பே ஜலாப்தி தாம் ததர்ஷா அவ போனது படி யயாதி மகாராஜா வரையறங்க மகாராஜா இப்படி வந்து பார்த்துட்டு ஜலம் தீர்த்தம் போகணும்னு இருக்கு அங்க ஒரு பக்கத்துல கிணறு இருந்து கிணத்துல போய் தீர்த்தம் எடுத்துக்கலான்னுட்டு அந்த கிணத்துக்கு போனாக்க இவள் பாவம் தேவயானி கிணத்துல தள்ளிட்டு அவ கிணத்துல அல்லாடின்னு இருக்கா மேல ஏற முடியாத அவ அல்லாடின்னு இருக்கா துணியும் இல்லை அந்த துணியும் அவ தூரத்துக்கு போட்டு அவ சர்மிஷ்ட அந்த ஸ்தித்தில பாக்குறா தத்வா சமுத்தரம் வாசா தசே ராஜா விவாசசே கிரகித்வா பாணினா பாணிம் உஜ்ஜஹார தயாபரா கைய பிடிச்சு அவள் கைய நீட்டுறா இந்த ராஜாவும் யயாதியும் கைய நீட்டுற கையை பிடிச்சு நீட்டி அவளை தூக்கி விடுற தன்னுடைய மேல் உத்திரியம் இருக்க அந்த மேல் உத்திரியத்தை கொடுத்து அவ துணியை உடுத்திக்கிற மாதிரி அவளை சொல்லி சொல்லிட்ட இது மொத்தம் ஒரு தயையினால நடந்தது ஐயோப்பாவும் ஒரு பெண்ணு கணத்துல விழுந்திருக்காளேன்னுட்டு அப்படி பண்ற யயாதி அப்போ பார்த்த உடனே இவளுக்கு அந்த ராஜாவினிடத்துல ஒரு பிரேமம் வந்துடுறது தேவயானிக்கு ராஜஸ்தயா கிரகீதோமே பாணிகே பரபுரஞ்சய ஹஸ்தகிரகம் பரோ மாபூத்து கிரகீதாயா ஸ்வயாகிமே
ஏதோ எந்த காரணத்தினாலேன்னு சொல்ல தெரியல ஒரு தெய்வத்தினுடைய செயல்னால நீ என் கையை பிடிச்சிட்ட உன் கையை பிடிச்ச நான் இனிமே இன்னொருத்தர் கையை பிடிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்படலை ஹஸ்தகிராகம் பரோ மாபூத்து கிரகீதாயா ஸ்வயாகிமே ஏஷகா ஈசகுதோ வேற சம்பந்தோ நவுன புருஷா பௌருஷா இது நாம் பண்ணதில்லை ஈஸ்வரன் நம்ம ரெண்டு பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்க ஆகையால நீ தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி சொல்றானா ந பிராமணோமே பவிதா ஹஸ்தகிராகோ மகாபூஜ எனக்கும் ஒரு சாபம் இருக்கு அந்த சாபத்தினால என்னுடைய கணவனாக இருந்திருக்கவன் பிராமணனாக இருக்க மாட்டான்னு சாபம் எனக்கு அதாவது இவர் சுக்கராச்சாரியர் சுக்கராச்சார அசுரகுரு பிருஹஸ்பதியினுடைய புத்திரன் இவர் தேவதைகளுக்கெல்லாம் குருவா இருக்கவர் பிருஹஸ்பதி பிருஹஸ்பதியினுடைய புத்திர கச்சன்னு ஒருத்தர் அவர் சுக்கராச்சாரியரிடத்துல வந்து மிருத சஞ்சீவனின்ற ஒரு வித்யா ஒரு மந்திரம் அதாவது இறந்து போனவர்களை கூட பிழைப்பிக்கிறது ஒரு மந்திரம் அந்த மந்திரத்தை அவர் கத்துன்றார் கத்துன் இருக்கச்சு இதே தேவயானி என்ன பண்ணிட்டா அந்த கச்சனை பார்த்து நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு கேட்டா கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டா அதுக்கு கச்சன் சொல்ற நீ குருவனுடைய பொண்ணு நீ ரொம்ப பூஜிக்கத்தக்கவள் ஆகையால நீ குருவனுடைய பத்னி குருவனுடைய பொண்ணு எல்லாருமே மாத்திரு ஸ்தானத்துல இருந்துருக்கிறவா உன்னை போய் நான் எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது நான் பண்ணிக்க மாட்டேன் என்று கச்சன் சொல்லிட்டார் இந்த தேவயானி என்னைக்கு பார்த்தாலும் பிடிவாதக்காரி உடனே கோபம் எங்க அப்பா வந்து நீ கத்துண்டியோ மிருத சஞ்சீவனின்னு மந்திரம் அந்த மந்திரம் மொத்தம் உனக்கு மறந்து போயிட்டோம் சமயத்துக்கு உபயோகப்படாது போயிட்டோம்னு இவள் சாபம் கொடுக்குறார் கச்சன் தான் ஒரு தப்பும் பண்ணாதிருக்கே தனக்கு சாபம் கொடுத்த உடனே அவருக்கு கச்சனுக்கு கோபம் வந்துடுத்து அவர் சர்மிட்டைக்கு தான் தேவயானிக்கு ஒரு சாபம் கொடுக்குறார் என்னன்னா உனக்கு பிராமணன் கணவனா வரமாட்டான் போ அப்படின்னு சொல்லி போயிட்டார் இப்ப அந்த சாபம் பலிச்சுடுத்து நீ தான் ராஜாவா இருந்துருக்க நீ எனக்கு வந்து இதுவா இருக்கணும் கணவனா ஆகணும்னு அவ பிரார்த்திக்கிற பண்றான் கதே ராஜனி சாம்பீரே தத்ரஸ்ம ருஜிதோ பிதுகும் அப்ப ராஜா என்னதுன்னு சரி அப்படி நடக்கணுமா இருந்தா நடந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பட்டுப்பாடு நீ போய் முன்ன உங்க அப்பாவை போய் பாரு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்ட நடந்த சமாச்சாரம் மொத்தத்தையும் அப்பாவிட சொல்லி அழறா தேவயானி தேவயானி இடத்துல ரொம்ப பிரீத்தி சுக்கராச்சாரியருக்கு சுக்கராச்சாரியரும் பாவம் சொல்ற துர்மனா பகவான் காவியாக பௌரோஹித்யம் விகர்க என்னே துவன் விரத்திங்க காப்போத்தியும் துகித்ரா சயோ புராத் அப்ப நினைச்சுக்கிறேரா இந்த வாத்தியாரா இருக்கிறத காட்டிலும் கஷ்டம் அந்த பௌரோகத்தியம் பிருகஸ்பதியா இருக்கிறத காட்டிலும் கஷ்டம் வேற ஒண்ணுமே கிடையாது இந்த விரத்தி போய் நான் ஆசிரியச்சுக்கினேன் இதை காட்டிலும் யார் தாட்சண்யம் இல்லாத உஞ்ச விரத்தி பண்ணி சாப்பிடலாம் அவா மேலுன்னு சொல்லார் இப்பெல்லாம் பாக்குறோம் நம்ம அந்த பிருகஸ்பதியா இருக்கிறவா படுற கஷ்டம் இருக்க இந்த பொம்னாட்டிகள் ஸ்திரீக்கள் முதற்கொண்டு அவர் மிரட்டுவா வாத்தியார் சுவாமி ஏன் இது பண்ணலன்னு சொல்ல இது சொல்லலையே அது சொல்லலையே அப்படின்னுட்டு அவ வாத்தியார் வெய்வா என்ன பண்றது என்னமோ அந்த சம்பாவனை கொடுக்குற ஒண்ணுத்துக்காக பாவம் எல்லா விசவையும் கேட்டுண்டு வாத்தியார் இருந்துருக்க இப்ப இந்த ராணிய ராஜாவனுடைய பொண்ணுதான சர்மிஷ்ட காக்காக்கு பிச்சை காக்காக்கு சோறு போடுற மாதிரி எம் வீட்டுல வந்து சுத்தி சுத்தி வந்து சாப்பிட்டுருக்க தானே நின்னு அந்த சர்மிட்ட சொன்னாடும் இல்லையோ அந்த வார்த்தை தேவயானிக்கு உரைச்சா உரைக்கிறதோ உரைக்கலையோ சுக்கராச்சாரியருக்கு உரைச்சது அதனால அவர் என்ன பண்ண இனிமே இந்த ராஜா வீட்டுக்கு போக வேண்டியது இல்லை வேண்டாம் நாம ஊரை விட்டே பட்டு போயிடலாம் அப்படின்னுட்டு அவர் இவளையும் ஆயிடுச்சுட்டு கிளம்புறேன் அதோட அப்ப ஒரு வார்த்தையும் சொல்றார் அவர் இந்த விருத்தியை காட்டிலும் பிருகஸ்பதியா இருக்கிற விருத்தியை காட்டிலும் பௌரோஹித்யன்ற ஒரு விருத்தியை காட்டிலும் உஞ்ச விருத்தி பண்ணினாக்கா யார் தாட்சண்யம் இல்லை பௌதி விட்டாந்தேகின்னு நான் சொல்லிட்டு வாசல்ல சோதர பாடம் சொல்லிட்டு போறேன் தோன யாருக்கு தோன்றதோ அவன் கொண்டு வந்து சொல்லி அரிசி கொடுக்க போறான் அந்த அரிசி கொடுத்தான்னா அதை வச்சு நான் பெருமாள் திருவாராதனம் பண்ணி சாப்பிட போறேன் மனசு இஷ்டம் இல்லாதவன் கொடுக்காததுனால யாரையும் யாரும் நம்மளை வெய்ய போறதில்லை நம்மளும் அவளை வெய்ய போறதில்லை அவனும் நம்மளை வெய்ய போறதில்லை அந்த விருத்தியே மிக உயர்ந்த விருத்தியாக இருந்துருக்கு அதுவே பண்ணுவோம் போறோம் இந்த ராஜாவுண்ட
பிரகஸ்பதியா இருந்து அவன் சேவிச்சதும் போறோம் இப்படி வெய்யறதும் போறோம் ரெண்டும் வாண்டான்ட்டு அவர் கிளம்பிட்டேனான். அவ விஷ பரமாத்மாஜாய பிரத்யநீக விவட்சிதம் பிரத்யநீக விவட்சிதம் குரும் பிரசாதயன் மோத்ரா பாதயோ பதிதஹ பதி. இந்த சேப்பு வாழ்க்கணும் உனக்கு ஒன்னும் அவளுக்கு உள்ள ஒன்று இருக்கு. அப்போ அங்கிருந்து இந்த சமாச்சாரம் தெரிஞ்செடுத்து ரிஷபர்வாக்கு இவர் ராஜா இவர் வேற குரு ஊரை விட்டு கிளம்பிட்டேருனாக்கா அது ரொம்ப தேஜஸ் நாட்டுக்கே ஒரு நல்லது இல்லைன்றது தெரிஞ்சுட்ட. அதனால ஓடி வந்து ராஜா காலில் விழுறான். காலில் விழுந்த பிற்பாடு கணார்த்த மன்யுகு பகவான் சிஷ்யம். ஆச்சாரியாளா இருக்கிறவர்களுக்கு சிஷியாளுட கோபம் வரும், ஆனா அந்த கோபம் கூட அரக்ஷணம் தான், அதுக்கப்புறம் அந்த கோபம் போயிடும். அவர் சுக்கராச்சாரியருக்கு இவ வந்து சேவிச்ச உடனே கோபம்லாம் போயிடுத்து. ஆனாலும் ஒன்னு சொல்றேனா, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அதை பண்ணுப்பா நீ. காமோசியா கிரைதாம் ராஜன் நைனாம் செக்து மிகோத்சகே. இவ்வளவு விட்டுடாத, நான் இவ்வளவு விடுறதுக்கு நான் இஷ்டப்படலை, என் பொண்ணு என்ன சொல்றாளோ அது கொஞ்சம் பண்ணிடேன் அப்படின்னா அவள் தேவயானி என்ன பண்றா தெரியுமோ இல்லையோ, சர்மிஷ்ட எனக்கு தாசியா வரணும், என்ன நீ கல்யாணம் அது ஏயாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், ஏயாத்தி என்ன கல்யாணம் பண்ணிக்கணும், சர்மிஷ்ட என்னோட சீதனமாக என்னுடைய தாசியா தொண்டு புரியவளாக அவள் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேவயானிக்கு ஏயாத்தியோட கல்யாணமும் பண்ணி வச்சு சர்மிஷ்ட சர்மிஷ்டையோட கூட இன்னொரு 500 பெண்கள் எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சாராம். அப்ப சுக்கராச்சார் சொன்னான் ஏயாத்தியின்ற தபார் ரொம்ப அழகானவள் வர சர்மிஷ்ட வர அவளோட எந்த ஒரு சமயத்திலையும் படுக்கையில நீ பங்கு போட்டு கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேனாம். தமாகராஜன் சர்மிஷ்டா மாதா சல்பே நகரிஹிஜிது. இங்கதான் ஒரு அரச வம்சத்தினுடைய பெண்ணனுடைய தியாகத்தை பார்க்கணும். இவளுக்குன்னு இல்ல, இப்ப ரிஷசிங்கருக்கு வரச்சே சாந்தான்னு சொல்றவோ, அதே மாதிரி போபோ பல்லாட்சான்னு சொல்லச்சு, ரைக்கருடைய விற்த்தாந்தத்துல வரச்சேயும் அந்த தன்னுடைய பொண்ணையே சொறி பிடிச்சிட்டு இருக்கிற ஒரு ரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறார். இந்த ராஜ்யத்துக்காக அரச வம்சத்து பெண்கள்லாம் தியாகம் பண்ணியிருக்கா, அதே ரீதியில தான் சர்மிஷ்டையும் தியாகம் பண்றா. சரி அவ்வளவுதான், ராஜ்யத்துக்கு க்ஷேமம்னு சொன்னாக்க இவளுக்கு தாசியா போறதை பத்தி கூட எனக்கு ஒன்றும் இல்லைன்னுட்டு தாசியா போறா. ஆனா இவர சுக்கராச்சாரியர் சொன்னார். ஆனா நடந்தது என்ன அப்படின்னா, ஏயாத்தி தேவயானியோட சந்தோஷமா தான் இருந்தா, அப்படி இருக்கச்சே கூட ஒரு நாள் சர்மிஷ்ட ஏகாந்தமா இருக்கச்சே சொல்றேன், நானும் உன்னையே கணவனாக வரிக்கிறேன், நான் அரச குலத்துல பிறந்தவள், எனக்கு நீயும் ராஜாவா இருக்கிறதுனால ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றது ஒன்றும் கிடையாது உனக்கு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது. அதுல ஒரு சில விஷயம் சொல்லி சொல்றேன். தமேவ பவரே ரகசி சக்கியாக பதிம் ரிதௌ சதி ராஜபுத்திரார்த்திதோ பத்தே. நான் உன் மூலமாக எனக்கு குழந்தை வேணும்னு எனக்கு ஆசையா இருந்துருக்கு, ஆகையால எனக்கு நீ குழந்தைய கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. பர்த்தாவா இருந்திருக்கிறவன் ரோகம் இல்லாதவனாக இருந்தான்னாக்க, ரோகம் இல்லாதவனும் நிஷித்த காலங்கள் அதாவது விரத தினம் ஏகாதசி அமாவாசை இந்த மாதிரி அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்றதுக்கு நிஷித்தமான காலங்கள் இல்லாமல் இருந்ததுன்னாக்கா பெண் இச்சித்தாள்னாக்கா கணவன் மாட்டேன்னு சேர மாட்டேன்னு சொல்லக்கூடாதுன்னு தர்மசாஸ்திரம். இப்ப சர்மிஷ்ட அவளும் ராஜகுமாரி இவனையே கணவனாக வரிச்சுட்டா, இவள் இச்சிக்கிறா, இச்சிக்கச்சே நான் மாட்டேன். இப்போ ரோகம் இல்லாதவனா இருக்க ஏயாத்திக்கு அந்த காலமும் வந்து தவறான காலம் இல்லை, நிஷித்தமான விரத தினம்லாம் எதுவும் இல்லை. அப்படி இருக்கச்சே தர்மசாஸ்திர பிரகாரத்துக்கு அவளுடைய சர்மிஷ்டையினுடைய எண்ணத்தை பூர்த்தி பண்ணி வைக்க வேண்டியது ஏயாத்தியினுடைய கடமையா ஆயிடுச்சு. ஆகையால ஏயாத்தியையும் சர்மிஷ்டையோட சேர்ந்துக்கிறான். ஏயாத்திக்கும் குழந்தை தான், சர்மிஷ்டைக்கும் குழந்தை பிறக்க போறது, தேவயானிக்கும் குழந்தை பிறக்கிறது. தேவயானிக்கு ஏற்கனவே குழந்தைகள்லாம் இருக்கு, சர்மிஷ்டைக்கு குழந்தை பிறக்கிறதுன்னு தெரிய வரக்க போறது அந்த நிலை அதுக்கு காரணமாக இருந்திருக்கோ ராஜாதான் தெரிஞ்ச உடனே தேவயானிக்கு கோபம் வந்துடுது. இந்த பெண்களுக்கு கோபம் வந்ததுன்னாக்க அண்ணா ஒன்னும் அப்பா அவத்துக்கு ஓடி போயிடுறது,
அப்பா வந்து என்ன பண்ண முடியும் அப்பா அந்த காலத்து அப்பா எல்லாம் பாவம் பசங்கள் எல்லாம் வந்து சொன்னா பெண்கள் அழுதுண்டு வந்ததுனாக்க ஐயோ பாவம் சொல்லிட்டு அந்த பெண்களிடத்துல இருப்பா இப்ப என்னைக்குமே அப்பா எல்லாம் பெண்கள் இடத்துல பிரீத்தி அதிகம்தான் அப்பாக்கோ அம்மாக்கோ அந்த மாதிரி வரைச்சு சுக்கராச்சாரியர் இடத்துக்கு போனோட்டு கிளம்பிட்டான் நான் போறேன் போ அப்படின்னுட்டு ஆனா பிரியாம் அனுகதகா காமி வச்சோபிகி உபமந்திர என்ன ந பிரசாதயித்தும் சேகே பாதசேவாகனாதிபிகின் அவ காலை பிடிச்சிட்டு கெஞ்சினான் ஐயாத்தி அப்பா நீ பண்ண போகாதுமா ஒண்ணு பெரிய இதெல்லாம் நான் தர்மத்தை தான் பண்ணனே தவிர நான் அதர்மத்துல எதுவும் நான் நடந்துக்கல இதெல்லாம் ராஜாவினுடைய விற்த்தாந்தம் தான் இது அப்படின்னு மொத்தத்தையும் சொன்னா எதையுமே கேட்கலையா அவ போயிட்டாலும் சுக்கரரும் பார்த்த உடனே கோபிச்சுண்டு அவர் என்ன பண்ணு தொம் ஜரா விசதாம் மந்த விரூபகரணின்றாம் நீ உடனே கழவனா போயிட வேண்டியதுன்னு சபிச்சுட்டேறான் ஏயாத்தி சொல்லானா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லை நீ கழவனா என்ன சபிச்சுட்டே உம்மை பொண்ணோட கூட நான் எத்தனையோ நாள் இன்னும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்ப என்ன போய் சபிச்சுட்டேற உம்ம பொண்ணுக்கு தான் அந்த சந்தோஷம் இல்லாத போயிடுறது அப்படின்னு சொன்னேனா சொன்ன உடனே சரி நான் சபிச்சது சபிச்சது தான் உன் பிள்ளைகள் யாரானா உன்னுடைய கழத்தனத்தை வாங்கிக்கிறதா இருந்தாக்க அவள்னு அந்த கழத்தனத்தை கொடுத்துட்டு நீ யுவாவா இருந்துட்டு அனுபவின்னா அங்கேருந்து ஏயாத்தி வரே ஏதோ தாத்த பிரதீட்சேமாம் ஜராந்தேகி நிஜம் வயகாம் மாதாமக கதாம் வத்த நதுத்திரோ விஷயேஷ்டகம் அவ தேவயானிக்கு மூணு பிள்ளை சர்மிஷ்டைக்கு ரெண்டு பிள்ளை தேவயானியுடைய பெரிய பிள்ளை இந்த பார்த்து கேட்கிற அப்ப நீ வந்து என்னுடைய கழுத்தனத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்ன அதுக்கு அந்த எது என்ன சொன்னா பெருமாள் இந்த சரீரத்தை நமக்கு கொடுத்துருக்கு இதுக்கு வைராக்கியம் அதாவது பகவத் தியானம் பண்ணணும்னாக்க அதுக்கு வைராக்கியம்ன்றது ரொம்ப முக்கியமானது வைராக்கியம்ன்றது என்ன எப்ப வரும் அப்படின்னு கேட்டா ஒரு கிராமிய சுகானுபவம் பண்ணிட்டு டீச்சி இதெல்லாம் ரொம்ப அல்பமானதுன்னு அதை தெரிஞ்சின்ற பிற்பாடு அப்புறம்தான் அதுல வைராக்கியம் வரும் எந்த ஒரு வஸ்துவிலையுமே நன்னா இல்லாத வஸ்துவை தொழில் சாட்டு பார்த்துட்டு சிச்சி நன்னா இல்லைன்னு தூக்கி போடுவோம் அந்த மாதிரி இந்த வஸ்துவை அனுபவிச்சுட்டு தான் போறது இப்ப எனக்கு வந்து பெருமாள் இப்படி இது வந்து வைராக்கியம் வரத்துக்கு என்னுடைய யுவத்துவம்லாம் காரணமா இருக்கச்சு இத்த ஒன்னுட்ட கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு வைராக்கியம் வராது போயிடும் உமக்கு மத்தியே வந்தது இது கணக்கு கிரமமா வந்து நீர் வயசானவனா ஆயினாருனாக்க சரி நீர் கேட்கிற ரெண்டும் நான் பண்ணலாம் ஆனா நான் அது பண்ணல உமக்கு நடுவாந்திரத்துல வந்ததான் நான் வாங்கிக்க மாட்டேன்னு அவன் சொல்லிட்ட அடுத்த நாலு பிள்ளையும் சொல்லிட்டான் கடைசியில அந்த சர்மிஷ்டையினுடைய பிள்ளை பொருன்றவ அவன் சொல்லி சொன்னானா கோணு லோகே மனுஷேந்திர பிது ஆத்மகத புமானு பிரதிகர்த்தும் க்ஷமோ யஸ்யா பிரசாதாத் விந்ததே பரமாம் ஒரு அப்பாவுக்கு இது கூட பண்ணலன்னாக்க வேற என்ன பண்ண போறேன் அவசியம் நான் உன்னுடைய கழசனத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அப்பா அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த சரீரத்தை உண்டு பண்ணினதே அப்பா தானே இந்த சரீரத்தை உண்டு பண்ணி இந்த சரீரத்தை கொண்டு பகவத் தியானம் பண்ணி மோட்ச பர்யந்தமான ஒரு ஐஸ்வர்யத்தை பெரும்படியான ஒரு நிலைக்கு நம்மளை கொண்டு வந்தவர் அப்பா தான் அவருக்கு பிரீத்தி பண்ணி வைக்காது வேற என்ன நம்ம பண்றது புத்திரன் வேற என்ன பண்ண முடியும் ஆகையால நான் ஒத்துக்கிறேன் உத்தம சிந்திதம் குறியா புரோக்த காரி துமத்தியமாம் பிள்ளைகள்ல உத்தமன் மத்தியமன் அதமன்னு மூணு கேட்டகரி இருக்காளாம் உத்தமன்றவ யாருன்னா அப்பா என்ன நினைக்கிறாரோ நினைக்கிற காரியத்தை பண்றவன் உத்தமன் மத்தியமன் யாரு என்று கேட்டாக்க அப்பா வாயால சொல்லி இதை பண்றையாடான்னு கேட்ட பிற்பாடு பண்றவன் இருக்கானே அவன் மத்தியமன் அதமன் யாருன்னாக்க அது கேட்டும் அப்பா கிட்டே இது பண்ணுடான்னு சொல்லியும் பண்ணாத இருக்கான் பாருங்க அவன் அதமன் இப்படி அப்பா நினைக்கிறதையே நான் பண்ண வேண்டியவன இருக்க போக நீ வாயால கேட்டதை போய் நான் மாட்டேன்னு சொல்ல முடியுமான்னு அந்த புரு இவன்கிட்டேருந்து அந்த கழத்தனத்தை ஏயாத்திகிட்டேருந்து வாங்கிட்டான் பாவம் ஏயாத்தியும் புருவனுடைய யவ்வனத்தை வாங்கிட்டு எத்தனையோ வருஷம் ஏதோ 1000 வருஷங்கள்ல
அவ சந்தோஷத்தோடு இருந்தார்னு சொல்லி சொன்ன. ஒரு கால விசேஷம் ஆச்சு. டேய் வாசுதேவ, பெருமாள் எடுப்பறை தட்டு எடுத்து வச்சு இது பண்ற வழக்கு ஏத்த சொல்ற. இது இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கட்டும், அடுத்தது பார்க்கலாம். கவிதா ஸ்ரீகிருஷ்ணன் ஹாய் கல்யாண குணசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.